துபாயிலிருந்து சென்னை வந்த மீட்பு விமானத்தில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புடைய தங்கம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட குங்கும பூக்களை கடத்தி வந்த இரண்டு மீட்பு பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் கைது துபாயிலிருந்து பிளை துபாய் மீட்பு விமானம் இன்று அதிகாலை சென்னை வந்தது அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர் அப்போது திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை என்ற ஊரை சேர்ந்த முகமது அப்பாஸ் என்ற பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது அவருடைய உடைமைகளை சோதனையிட்டனர் சூட்கேசுக்குள் மறைத்து வைத்திருந்த பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்களை கைப்பற்றினர் மீட்பு பயணி முகமது அப்பாஸை கைது செய்தனர் இதனை அடுத்து துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மீட்பு விமானம் இன்று காலை சென்னை வந்தது அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர் அப்போது ரியாத்திலிருந்து துபாய் வழியாக இந்த விமானத்தில் வந்த பாலமுருகன் என்ற மீட்பு பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது அவருடைய உடைமைகளை சோதனையிட்டனர் அவர் பேரிச்சம் பழம் பாக்கெட்டுகள் கொண்டு வந்திருந்தார் சந்தேகத்தில் அதை சோதனையிட்ட போது இருபது கிராம் எடையுடைய இரண்டு தங்க கட்டிகளை பேரிச்சும் பழங்களுக்கு நடுவில் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து நாற்பது கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் அதன் மதிப்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் இதையடுத்து பயணி பாலமுருகனையும் கைது செய்தனர் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புடைய குங்கும பூ மற்றும் பேரிச்சும் பழங்களில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு மீட்பு பயணிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள்